நான் டாக்டர் ரவீந்திரநாத் பொதுச் செயலாளர் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கம் பேசுறேன். உலகமே ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டத்துல இருக்கு. இன்னைக்கு என்னன்னாக்க COVID-19 என்ற இந்த நோய் உலகம் முழுதும் வைரஸ் நோய் உலகம் முழுதும் பரவுகிறது. இந்த வைரஸ் நோய் உருவாகக்கூடிய வைரஸ் பெயர் சார்ஸ் கொரோனா வைரஸ் 2 என்பது. இது வந்து கொரோனா வைரஸ் சேர்ந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வைரஸ் ஆகும். இது வந்து ஊகான்ல டிசம்பர் மாதம் சீனாவில் ஊகான்ல டிசம்பர் மாதம் பரவ ஆரம்பித்து அதன் பிறகு உலகம் முழுவதும் பரவிருக்கிறது. ஏறத்தாழ 125 நாடுகள்ல இது வந்து பரவிருக்கிறது. இப்ப வந்து என்னன்னாக்க 225 நாடுகள் பரவிருக்கு. இப்ப இந்தியால மிக வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக பாத்தீங்கன்னாக்க இன்றைக்கு பல்வேறு பிரச்சனைகள் உலகம் முழுவதும் ஏற்பட்டிருக்கு. ஒன்று வந்து பாத்தீங்கன்னாக்க பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க. ஏராளமான நோயாளிகள் மருத்துவமனைக்கு வர்றாங்க. மருத்துவமனையில போதிய கட்டமைப்பு இல்லை. அதுல நோயாளிகள் பாதிக்கப்படுறாங்க. இத்தாலி, அமெரிக்கா, ஸ்பெயின் போன்ற நாடுகள்ல மருத்துவமனையில இடமே கிடைக்காம, ஐசியூல இடமே கிடைக்காம, அங்க எந்த நோயாளியை பிழைக்க வைக்கிறது, எந்த நோயாளி வந்து சாக வைக்கிறது முடிவு வந்து எங்களோட டாக்டர்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. இதுவரை உலகம் அண்மை காலங்களில் கண்டிராத ஒரு மிக மோசமான நிகழ்வு இது. என்ன பிரச்சனைனாக்க இன்னைக்கு உலகமயமாக்கல் வந்த பிறகு நோய்களும் உலகமயமாகிறது. அதை எடுத்து போராடக்கூடிய நிலைமையிலும் உலகமயமாக கொண்டிருக்கிறது பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல இன்றைக்கு வந்து கொரோனா வைரஸ் இந்த COVID-19 என்பது உலக அளவுல ஒரு மிகப்பெரிய அரசியலா மாறி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சமூக பொருளாதார பிரச்சனையா மாறி இருக்கிறது. அதே போலவே சாதாரண அடித்தட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை பறிக்கக்கூடிய ஒரு பிரச்சனையா மாறி இருக்கிறது. வேலையில்லா திண்டாட்டத்தை உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிறது. ஐஎல்ஓ வந்து உலகம் முழுவதும் 20 கோடி மக்களுக்கு மேல வந்து வேலை இழப்பாங்க என்று சொல்லியிருக்கிறது. இந்தியாவில மட்டுமே 14 கோடி பேர் வேலை இழப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை நிலவுகிறது. அமெரிக்கால ஏறத்தால 4 கோடி பேர் வேலை இழப்பாங்கிற தகவல் வந்து கொண்டிருக்கிறது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமை இருக்கிறது. ஆனா அதே சமயத்துல பார்த்தாக்க இன்னைக்கு என்னன்னாக்க மருத்துவத்துறை பணியாளர்கள் மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாராங்க. இப்ப வந்து ஏற்கனவே உலகம் முழுவதும் இருக்கிற விஞ்ஞானிகள் வந்து இது போன்ற ஒரு வைரஸ் நோய் பரவலாம் என்பதில் ரொம்ப எச்சரிக்கையா இருக்காங்க. குறிப்பாக பறவை காய்ச்சல் வந்து இப்ப பறவைகள் இருந்து மனிதனுக்கு பரவுது, பல நாடுகள்ல பரவுகிறது. இப்ப வீட்டில் பரவணிச்சு கேரளால கூட பறவை காய்ச்சல் பரவுகிறது. மனிதனுக்கான பறவையில்லை, பல்வேறு நாடுகள்ல வந்து அது பறவைகள் இருந்து மனிதனுக்கு வந்து பறவை காய்ச்சல் பரவ ஒரு சிலர் இறந்திருக்காங்க. ஆனா மனிதர்கிட்ட இருந்து மனிதனுக்கு வந்து பறவை காய்ச்சல் பரவல. ஆனா என்னன்னா மனிதர்கிட்ட இருந்து மனிதர் பறவைகள்ட்ட இருந்து மனிதருக்கு பரவி அவர் மனிதர்கிட்ட இருந்து மனிதருக்கு பரவி விடுமோ என்ற அச்சம் வந்து உலகம் முழுவதும் இருக்கிறது. அதுல தொடர்ந்து சம்பந்தமாக ஆராய்ந்திருக்கிறார்கள். எனவே இது வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் இல்லை. ஹாலிவுட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வைரஸ் சம்பந்தமாக, இந்த மாதிரி கொள்ளை நோய்கள் சம்பந்தமாக ஏராளமான திரைப்படங்கள் வந்திருக்கு. கேரளாலையும் வைரஸ்ங்கிற படம் வந்திருக்கு. அப்படின்னாக்க நம்ம வந்து இப்படி ஒரு நோய் வரலாம் என்பது வந்து மனித உலகம் எதிர்நோக்காத ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா என்னன்னாக்க இந்த மாதிரி நோய் வரலாம் என்பது தெரிந்தும் கூட உலக நாடுகள் கூட வந்து இதுக்கு எந்த விதமான தயாரிப்புல இல்லை. குறிப்பாக அமெரிக்கா போன்ற நாடுகள், மிகப்பெரிய வளர்ச்சி இருந்த நாடுகள்லாம் இன்றைக்கும் கள்ளத்தனமாக பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பயாலஜிக்கல் வெப்பன் என்பது தடை செய்யப்பட்ட ஆயுதம், கெமிக்கல் வெப்பன்ஸ் தடை செய்யப்பட்ட ஆயுதம், அணு ஆயுதம் கூட இன்னைக்கு தடை செய்யப்பட்ட ஆயுதமா மாறிடுச்சு. 2 ஆண்டுகள் முன்பு பார்த்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் சபையில இது சம்பந்தமா ஓட்டெடுப்பு வந்து அணு ஆயுதங்கள் தடை செய்யப்பட்ட ஆயுதங்கள்லாம் இங்க வந்து ஓட்டெடுப்பு மூலமா வெற்றி பெற்றது. அப்படிப்பட்ட நிலைமையில இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பயாலஜிக்கல் வெப்பனும் தடை செய்யப்பட்ட ஆயுதம் தான். ஆனா அந்த பயாலஜிக்கல் வெப்பனை பல நாடுகள் வச்சிருக்கிறது. அப்ப நான் என்ன கேட்கிறேன்னாக்க பயாலஜிக்கல் வெப்பனை கள்ளத்தனமா இருக்கக்கூடிய நாடுகள் கூட இன்றைக்கு ஒரு ஒரு உயிர் உயிரியல் போர் வந்தால் அதை எரிவக்கூடிய வகையில அவங்க வந்து தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தெரிகிறது. பயாலஜிக்கல் வெப்பனை பயன்படுத்துவதற்கு அவங்க தயாரா இருக்காங்க. ஆனா ஒரு பயாலஜிக்கல் வார் வந்தா அது வந்து தன்னை எப்படி தற்காத்துக் கொள்வதற்கு தங்களை வந்து இந்த அமெரிக்காவோ இல்ல வந்து பிரிட்டனோ அல்லது மிக வளர்ச்சி நாடுகளோ தங்களை தயார்படுத்திக் கொள்ள இல்லை என்று தெரிகிறது. ஏன்னா இன்றைக்கு வந்து சாதாரணமாக இயற்கையாக பரவிய நோய் மூலம் நோயையே அவர்களால் தடுக்க முடியல என்கின்ற போது என்னன்னாக்க இந்த நோய் பறையுடன் உண்மையிலே பயாலஜிக்கல் வெப்பன் தயாராக அதையெல்லாம் வந்து முடுக்கி விட்டுருக்க முடியும். அதுல முகக்கவசங்கள், அந்த பாதுகாப்பு கவசங்களை பயன்படுத்திக்க முடியும். அப்படி நிராயுதமான அமெரிக்கா நிக்கிறது. டஸ்ட்பின்ல டஸ்ட்பின் போடக்கூடிய குப்பை தொட்டிக்கு போடக்கூடிய அந்த பிளாஸ்டிக் கவரை மருத்துவ பணியாளர்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய அவலை நிலை அமெரிக்கா இருக்கு. அதே மாதிரி இத்தாலியில, பிரிட்டன்ல, இந்த மாதிரி பல நாடுகள்ல இந்த கதையெல்லாம் எதுக்காக சொல்றேன்னாக்க ஒரு பயாலஜிக்கல் வார்ஃபேர் அப்படிங்கிற பொழுது
அதற்கு பயாலஜிக்கல் வெப்பன் வச்சிருக்கூடிய தயாரா இருந்திருக்கணும். ஆனா அதுக்கே தயாரா இல்ல, ஆனா பயாலஜிக்கல் வெப்பன் வச்சிருக்காங்க. ஆனா அதே சமயத்துல இன்றைக்கு இயற்கையாக தோன்றிய ஒரு கொரோனா வைரஸையே எதிர்கொள்ளக்கூடிய எதிர்கொள்ள முடியாத நிலையில அமெரிக்கா, இத்தாலி, ஸ்பெயின் போன்ற வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி G20 கட்டி செஞ்சுறாங்க. அப்ப இன்னைக்கு எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா அம்பலமாய் நிக்கிறாங்க. அப்ப என்னன்னாக்க இன்னைக்கு அந்த நாடுகள்ல மிகப்பெரிய பாதிப்பு யார் உள்ளாராக்க, இந்த மருத்துவத்துறை பணியாளர்கள் தான். அப்ப அவங்க உண்மையே தயாரிப்பாங்க அந்த மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு. இப்பொழுது அவர்கள் மருத்துவ கவசங்கள் கொடுத்துருக்க முடியும், அந்த முகக்கவசங்கள் கொடுத்துருக்க முடியும், அவர்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சிருக்க முடியும். அது எதுவுமே செய்யலைங்கிறப்ப அவங்களுக்கு கட்டண வசதி இல்லை. அப்ப ஒரே நேரத்துல ஏராளமான நோயாளிகள் வந்தா அவர்களை எப்படி பாதுகாப்பது, பராமரிப்பது, குணப்படுத்துவது, சிகிச்சை வழங்குவது என்பதுல மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பின்னடைவை வந்து முதலாளித்துவ நாடுகள் சந்தித்து கொண்டிருக்கின்றன, வளர்ச்சி நாடுகளை இன்னைக்கு வந்து சந்தித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்ட நிலைமையில்தான் இன்னைக்கு வந்து மருத்துவத்துறை பணியாளர்களும் மிகப்பெரிய பாதிப்பு உள்ளாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவத்துறை பணியாளர்கள்ல கிட்டத்தட்ட 73% யாருன்னாக்க பெண்கள் தான். உலகம் முழுவதுமே மருத்துவத்துறை பணியாளர்கள்ல 73% மேல வந்து பெண்கள் தான் இருக்காங்க. அப்ப இதுல பாதிப்பு அப்படிங்கிறப்ப யாருக்கு வருதுன்னா பெண்கள் தான் அதிகமா. அப்ப பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, யாரு பாதிக்கப்படுறாங்க, அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, அந்த குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. அப்ப அந்த வைரஸ்னால பாதிக்கப்பட்டு COVID-19 வந்து அவள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டானாக்க இப்ப இளம் தாய்மார்கள் ஏராளமா இருக்காங்க, அவங்களுடைய குழந்தைகளுக்கு வந்து பராமரிப்பு ஆள் இல்ல, மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இது போன்று வந்து இன்னைக்கு உலகத்துல நிலைமை உருவாகிருக்கிறது. இந்தியாவில மாதிரி மிகப்பெரிய கொடுமை உள்ள தெரியும். நிபா வைரஸ் வந்து கேரளா பாதிக்கப்பட்ட பொழுது லினி என்ற செயலியர் வந்து இறந்து போயிட்டாங்க. அந்த லினி என்ற செயலியர் வந்து கடைசியா இறக்குறது முன்னால ஒரு 4 வரி கடிதம் தான் கணவர் எழுதி வச்சாங்க. அந்த கடிதம் வந்து உலகத்தையே உழுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் வந்து இனிமேலும் வாழ முடியாது, வாழ்வின் நம்பிக்கை இல்ல. ஹலோ, ஒரு நிமிஷம் தோழ, 10 நிமிடத்துல இந்த இணைப்பு கட்டாயிடும். தோழ, கட்டான பிறகு இணைப்புல இருக்கிற எல்லாருமே திரும்ப இணைப்புல இணைஞ்சிருங்க. எனவே அவங்க எழுதி வச்ச கடிதம் வந்து உருக்கமான கடிதம். அப்ப என்னன்னாக்க அவங்க இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்த பிறகு ஒரு அவங்களை குடும்பத்துக்கு 15 லட்சம் கொடுத்தாங்க, கணவர்கள் வேலை கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக சொல்றேன்னா இந்தியாவில நிலைமை இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அங்க கேரளாவில கோழிக்கோடு மருத்துவர்களில் 85 வயதை தாண்டிய முதியவர்களுக்கு வந்து சிகிச்சை வழங்க ரேஷ்மா என்ற செயலி வந்து பாதிக்கப்பட்டாங்க. அவங்க பாதிக்கப்பட போறோம் தெரியும். அந்த முதியவர் ரெண்டு பேரும் அந்த கணவருக்கு வந்து கிட்டத்தட்ட 95 வயசு, அந்த அம்மாவுக்கு 88 வயசு, ரெண்டு பேரும் கணவர் மனைவி, ரெண்டு பேருமே முதியோர். அப்ப அவங்களுக்கு கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு விட்டது. அவர்கள் வந்து தங்களுடைய சுய வேலைகளை கூட செஞ்சுக்க முடியாது. காலை கடன் போறது இல்ல வாஷ்ரூம் போறது எதுவுமே அவங்களால செஞ்சுக்க முடியாது. அப்படிப்பட்டவங்க கூட அந்த சேவையை பண்ணாங்க. அதே மாதிரி அவங்க அவங்களுக்கு ரெண்டு பேரும் சரியா காது கேட்காது. அதுல அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க அருகில் இருந்து காது கிட்ட போய் தான் பேசினதான் அவங்களுக்கு புரியும். அந்த வேலையை செஞ்சாங்க. எனவே அவர்கள் வந்து நோய் தொற்று உள்ளானாங்க. அப்ப கேரளாவுடைய ஹெல்த் மினிஸ்டர் மரியாதை சைலஜா டீச்சர் அவர்கள் இந்த கேரளாவே உங்களுக்கு பின்னால் நிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலையும் உத்தரவாதத்தையும் உறுதிமொழியும் கொடுத்தாங்க, நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை கேரளாவில. அதே போல இந்தியா முழுவதும் பாருங்க, இந்த கிட்டத்தட்ட 7க்கும் மேற்பட்ட மருத்துவர் இறந்திருக்காங்க, 500க்கும் மேற்பட்ட மருத்துவ பணியாளர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா ஏராளமான மருத்துவ பணியாளர் செயலில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இன்றைக்கு பாத்தீங்கன்னாக்க ஓமந்துரார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, அதை சேர்ந்த ஹவுசர்ஜன், அதே போல அந்த கஸ்தூரி ராய் மருத்துவர்களில் இருக்கக்கூடிய அந்த பிரசவ ஹாலில் இருக்கக்கூடிய பிஜி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்ஸ் எல்லாமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. கடந்த ஒரு வாரத்துல 2 பெண்கள் வந்து பிரசவத்தின் பொழுது இறந்துருக்காங்க. அவங்களுக்கு COVID-19 இருக்கலாங்கிற சந்தேகம் இருக்கிறது. ஏன்னா ஒருத்தருக்கு வந்து டெஸ்ட் எடுத்துருங்க, ஒருத்தருக்கு டெஸ்ட் எடுக்கல. அப்புறம் 23ஆம் தேதி ஒரு நோயாளிக்கு எடுத்ததுல அவங்க வந்து பாசிட்டிவ்ல வந்திருக்கு. இப்போ அந்த டெலிவரி வார்டு ஃபுல்லா வந்து கிளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வந்து இன்னைக்கு பாதுகாப்பு மண்டலமா கண்டெய்ன்மெண்ட் ஏரியாவ வேலி அடைக்கப்பட்ட பகுதியா அதை மாற்றி வைக்கிறார்கள். அப்ப தமிழ்நாட்டுல இந்த மாதிரி பாதிக்கப்படுறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல இருந்து ஈரோட்ல இருந்து பல்வேறு பகுதியிலையும் செவிலியர்கள் மருத்துவர் எல்லாம் பாதிக்கக்கூடிய சூழலை பாக்குறோம். இப்ப இதே மாதிரி நிலைமை தான் உலகம் முழுவதும், ஒவ்வொரு நாடா தனித்தனியா சொல்ல வேண்டாம். இப்ப இத்தாலியில என்ன பிரச்சனைக்க, இத்தாலியில மருத்துவர்கள் செலவு ரொம்ப குறைவு. அப்ப இத்தாலியில என்ன, ஒரு செவிலியர் வந்து அவங்க கடைசியா இறக்க போற வரையும் கையில அவங்க ட்ரிப்பு ஓடிட்டு இருக்கு. அந்த ட்ரிப்பு போயிட்டு இருக்கிறப்ப கூட கடைசி நிமிடம் கூட அவங்க வந்து தன்னுடைய சக மருத்துவ பணியாளர்கள் கொரோனா வார்டில் அட்மிட் ஆன பணியாளர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை வழங்கினாங்க. அவங்க இறந்து போயிட்டாங்க, வருத்தமான விஷயம். ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம இறங்க போறோங்கிற தெரியும். அதே சமயத்துல மருத்துவர்கள் இல்லை, அப்ப கடைசி வரை சேவை செய்யணும்னு சொல்லி இறந்துட்டாங்க. அப்ப அமெரிக்காவில இதே மாதிரி நிலைமை தான்.
அமெரிக்கால பாதுகாப்பு கவசம் வேணும்னு கேட்டவங்கள பல பேரை வந்து வேலையை விட்டு நீக்கிட்டாங்க, அப்பட்டமா மிரட்டினாங்க. பாகிஸ்தான்ல எங்களுக்கு பாதுகாப்பு கவசம் வேணும்னு கேட்ட மருத்துவர்களை வந்து சிறையில அடைச்சிட்டாங்க. அப்ப இது கொண்டு உலகம் முழுதும் பாத்தீங்கன்னா அவங்களுடைய கண்ணீர் கதை ரொம்ப மோசமான விஷயம். குறைந்தபட்சம் பாதுகாப்பு கவசங்கள் கூட இல்லாத நிலையில இன்றைக்கு 20,000 மணிகளாக மருத்துவ பணியாளர்கள் செவிலியர்கள் மருத்துவர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு உள்ள முழுது சேவை செய்யறாங்க. யாரும் பணியை விட்டு ஓடி போயில, சண்டை போடுறாங்க. ஆனா யாரும் வந்து வேலைக்கு வரமாட்டேன், வேலை செய்ய மாட்டேன், யாரும் சண்டை யாரும் வந்து மறுக்கல, தங்களுடைய கடமையை வந்து அவங்க செஞ்சு செய்யறாங்க. சில இடங்கள போறாங்க, இப்ப டெல்லியில மருத்துவமனைகள் போராடுறாங்க, ஸ்டாலி மருத்துவர்கள் போராடுறாங்க, இந்த மாதிரி பல இடங்கள் போராடுறது போராடுறது தப்பு கிடையாது. உரிமைகளுக்காக கேட்கணும். நான் என்ன கேட்கிறேன், இப்ப இந்தியாவில என்ன நம்ம வுஹான்ல கொரோனா வைரஸ் பரவி 3.5 மாதங்கள் ஆகிவிட்டது. 3.5 மாதங்கள் ஆகி கூட இதுவரை இந்தியாவில நம்ம அடிப்படையில பாத்தீங்கன்னாக்க பாதுகாப்பான தரமான அந்த கவசங்களை போதுமான அளவு ஊழியர்கள் வழங்கவில்லை. தமிழ்நாடு இதே நிலைமைதான். தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொன்னாரு, கடந்த 3 மாதங்களா அவருடைய பிரஸ் கான்பரன்ஸ் எல்லாம் போட்டு பார்த்தவங்க என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் இந்த பாதுகாப்பு கவசங்கள் போதிய அளவில் இருக்கிறது, முகக்கவசங்கள் போதிய அளவில் இருக்கிறது. மற்ற மாநிலங்கள் கூட நம்மள்ட்ட கேட்கிறாங்க, மற்ற மாநிலங்கள் கொடுக்குற அளவு கூட நம்மள்ட்ட இருக்கிறதெல்லாம் சொல்லி அவர் சொன்னார். ஆனா என்னன்னா கடைசியில சட்டியில இருக்குன்னு சொன்னாரு, அகப்பில வரல. சட்டில இருந்தா அகப்பில வரணும்ல, ஏன் வரல? அப்ப சட்டியில இல்ல, ஒண்ணு சட்டியில இருக்கிறத அகப்பில வழங்காம மறுக்கிறாங்க, மறைக்கிறாங்க. உண்மையிலேயே சட்டியில எல்லாம் வழங்கல, அப்படிப்பட்ட மோசம் நிலைமை. ஆனா இந்தியா முழுவதும் இப்படிப்பட்ட சூழல்ல நிறைய பேர் பாதிக்கப்பட்டு பல பேர் இறக்கின்ற போது திரும்ப என்ன கேட்க விரும்புறாங்க, இந்திய அரசாங்கம் ஏராளமான ஐஐடி இருக்கு, ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கு, ஏராளமான பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கு, நம்முடைய ராணுவத்துறையில தனி ஆராய்ச்சி நிறுவனங்களா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா ஆவடியில ராணுவ வீரர்களுக்கான உடை தயாரிப்பதான ஃபேக்டரி இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட அவங்க எல்லாம் சொல்றாங்க, நாங்க வந்து பிபிஐ ரெடிமேட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ரயில்வேல பணி கொடுக்குறாங்க, வெண்டிலேட்டர் செஞ்சு தரங்கிறாங்க, 10,000 ரூபாய் 2,000 அளவுலாம் அவங்க வந்து ரொம்ப குறைந்த விலையில செஞ்சு தரங்கிறாங்க. ஐஐடி வந்து டெஸ்ட் கிட் எல்லாம் செஞ்சு தரோம்னு சொல்றாங்க. அதே மாதிரி சித்திரை திருநாள் கேரளா அளவுல மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் அங்க மருத்துவமனை இருக்கிறது, அவங்களும் செய்து தரங்கிறாங்க. அதுக்கான எல்லா விதமான அடிப்படை வசதி உருவாக்கிட்டாங்க, ஆராய்ச்சியில உருவாக்கி எல்லாமே ரெடியா இருக்கு. அப்ப 3.5 மாதம் கால அவகாசம் இருந்து கூட ஏன் உள்நாட்டில உற்பத்தி செய்யவில்லை, பிபிஐயை ஏன் உருவாக்கவில்லை, ஏன் டெஸ்ட் கிட்ட உருவாக்கவில்லை, ஏன் மருத்துவ பணியாளர்களுக்கான தேவையான அனைத்து கவசங்களையும் அவங்க செய்யவில்லைங்கிறதுதான். மீண்டும் மீண்டும் உலக நலன், இன்னைக்கு கூட உலக நலன் சொல்லியிருக்காங்க, கொரோனா பாதிப்பு முடியவில்லை, கொரோனா பாதிப்புல இருந்து மருத்துவத்துறை பணியாளர்களை காப்பாற்றுவதற்கு தேவையான மருத்துவ கருவிகளை உருவாக்கவில்லைன்னு சொன்னால் மிகப்பெரிய இழப்புக்கு மருத்துவ பணியாளர் உள்ளாங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்க, இந்த மருத்துவ பணியாளர்களை காக்க வேண்டியது வந்து இன்னைக்கு மிகப்பெரிய சமூக பொறுப்பா இருக்கு, உலகத்துக்கே மிகப்பெரிய பொறுப்பு. ஏன்னு சொன்னால் இன்னைக்கு மருத்துவ பணியாளர்களை காப்பது அவங்களை தனிப்பட்ட உயிரை காப்பது என்ற ஒரு அம்சம், அவங்க குடும்பத்தை பாதுகாப்பது ஒரு அம்சம். ஆனா அதை விட மிக முக்கியமானது நடக்க, மருத்துவ பணியாளர்களை தீர்ந்து உருவாக்க முடியாது. ஒரு டாக்டர் அவர் அனுசரிச்சா இருக்க, அவர் அவசியம். தொற்றுநோய் நிபுணர் அவசியம், எல்லா துறை நிபுணர்களும் அவசியம். ஒரு தொற்றுநோய் நிபுணரை ரெடிமேட் சட்டை வாங்குற மாதிரி வாங்கிட முடியுமா? வெண்டிலேட்டர் செய்யறோம் அது மாதிரி செய்து விட முடியுமா? அல்லது பிபிஏ செய்யறோம் அது மாதிரி ஒரு டாக்டர் உருவாக்கி விட முடியுமா? ஒரு டாக்டர் உருவாக்குனா அது குறிப்பிட்ட கால அவசர தேவை. கிட்டத்தட்ட வந்து பிளஸ் டூ வரையும் படிக்கணும், அவர் கல்லூரியில் சேரணும், அதுக்கப்புறம் 12 வருஷம் 13 வருஷம் படிக்கணும். அப்ப அவர்கள் அந்த மாதிரி ஒரு நீண்ட கால படிப்பு, நீண்ட காலமாக சேகரித்த அந்த ஸ்கில், அந்த ஒர்க்கிங் ஸ்கில்லு, அவங்களோட உழைப்பு ஆற்றல், அந்த உழைப்பு ஆற்றல் உடனடியாக பெற முடியுமா? அப்ப உழைப்பாற்றல் இழைப்பது என்பது இந்த உலகத்திலே மிகப்பெரிய இழப்பு. அவங்களுடைய அனுபவம், அவங்களுடைய ஆற்றல், அவங்களுடைய திறமை, இதெல்லாம் திரும்ப யாரும் பெற முடியாது. அப்படிப்பட்ட சூழல்ல ஒவ்வொரு மருத்துவரையும், ஒவ்வொரு செவிலியரையும், ஒவ்வொரு மருத்துவ பணியரையும் காக்க வேண்டியது சர்வதேச சமூகத்துடைய கடமை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசுடைய கடமை. ஆனால் செய்ய தவறிவிட்டார்கள். இன்றைக்கு மருத்துவர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டால் கோடிக்கணக்கான பேர் திடீர்னு அட்மிட் உலகம் முழுவதும் வந்து மருத்துவர்கள் சேர்ந்தாங்க, அவங்களுக்கு ஏன் சிகிச்சை வழங்குவது? இப்பவே இத்தாலி நாரிப்பு கிடைச்சு, ஸ்பெயின்ல நாரிப்பு கிடக்கு, அதே மாதிரி அமெரிக்கா திணறது. உலகத்துல எந்த மூலையும் தாக்குவேன், நான் நினைச்சா இதை செய்வேன், எதுக்கு எடுத்தாலும் பேசுவாங்க, அமெரிக்காவுடைய நலன்கள் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு அமெரிக்கர் நலன்கள் கூட அவங்க பேச முடியல, அமெரிக்கா உள்ள மக்களை டெஸ்ட் பண்ண முடியல. டெஸ்ட் பண்றது பாத்தீங்கன்னா 5 லட்ச ரூபாய் ஆகுது, 3 லட்ச ரூபாய் ஆகுதுங்கிறாங்க. மருத்துவமனையில் சேர்ந்தாக்க அது 20 லட்சம் 30 லட்சம் செலவழிக்கிறோம்.
அப்ப அமெரிக்கா நாட்டுல அமெரிக்கா அமெரிக்க மக்களுக்கு உரிமை இல்ல, அமெரிக்க செவிலிகளுக்கு உரிமை இல்ல, அமெரிக்க டாக்டர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு இல்ல, அப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்கிறது. இதே மருத்துவர்களை மருத்துவ பணியாளர்களை பாதுகாப்பு என்பது இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இதர பகுதி மக்களுக்கு சிகிச்சை வழங்குவதற்கு அவருடைய உயிரை பாதுகாப்பதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதை இந்த சமூகம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா இதுல வந்து புரிந்து கொண்டு செயல்படுறதா தெரியவில்லை. அதாவது மார்ச் மாதம் 29ஆம் தேதி வரையும் நம்ம நாட்டில இருந்து செர்பியா என்ற நாடு ஏராளமான மருத்துவர்களை பொருட்களை இங்க வந்து கொள்முதல் செஞ்சு அவங்க நாட்டை கொண்டு போயிருக்காங்க. மே மார்ச் 29 கடைசியா கொச்சின் விமான நிலையத்துல இருந்து அவங்களுக்கு கார்கோல 90 டன் இந்த பிபில இருந்து எல்லாத்தையும் கொண்டு போயிட்டாங்க. நான் ஒரு நாடு வந்து மற்ற நாடு தவறுன்னு சொல்ல, ஆனா என்னன்னாக்க நம்ம நாட்டுக்கு பற்றாக்குறை இருக்கின்ற பொழுது நம்ம நாட்டுக்கு தேவையானது இந்த அரசியல் ஏன் கொள்முதல் செய்யல, ஏன் வாங்கல, மற்ற நாடு உதவி செய்யக்கூடாதுன்னு சொல்ல வரல, உதவி செய்ய வேண்டும் பாத்துக்கிறது இல்ல. ஆனா அதே சமயத்துல நம்ம என்ன ஏற்பாடு பண்ணீங்க, அப்ப இந்த மூன்றரை மாத அவகாசத்துல இந்த அரசாங்கம் இப்ப வீடியோ வருதா? வீடியோ வருது. சரி, ஆடியோ நல்லா வருது இல்ல? மருத்துவத்துறை பணியாளர்கள் இந்தியாவிலே உலகம் முழுவதும் பாதிக்கிறாங்க. இந்தியாவில நினைச்சா நம்ம வந்து உள்நாட்டிலே உற்பத்தி செய்திருக்க முடியும், அதை பற்றி கவனம் எடுத்துக்கல. பிபி தயாரிப்புல கூட பல நிறுவனங்கள் வந்து முன் வந்தாங்க, மத்திய அரசுக்காரி நாங்க உடனடியா உற்பத்தி பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனா அந்த நேரத்துல மத்திய அரசாங்கம் அதுக்கான எந்த ஆர்டரும் கொடுக்கல. அது ஏன் என்பது தெரியவில்லை. தங்களுக்கு வேண்டிய கம்பெனியிட கொடுக்கணுமா கொடுக்க வேண்டும் பிப்ரவரி மாதம் எண்ட்லதான் வந்து ஆன்லைன் மூலமா வந்து ஆர்டர் கொடுக்குறாங்க. அப்ப இது மாதிரி பல்வேறு சிக்கல்கள் இருக்கிறது. இப்ப வந்து இந்த கிட் வாங்கினதுல கூட பாத்தீங்கன்னாக்க சைனால வாங்கினாங்க, அந்த கம்பெனியோட இது தரலன்னு இப்ப திருப்பி அனுப்புறாங்க, அதுல அதிகமான விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. அப்ப இந்த மருத்துவ உபகரணங்கள் சாதனங்களை வாங்குறப்ப கூட இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலையும் எப்படி கமிஷன் பெறுவது, எப்படி வந்து ஊழல் செய்வது என்பதுல கவனமா இருக்கிறாங்க. சாதாரண ஊழியர்களுக்கு மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்க வேண்டும் உணர்வு இல்லாத அதுக்கு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்கி இருக்கிறது. எனவே இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்தியா முழுவதும் பாத்தீங்கன்னாக்க மருத்துவத்துறை பணியாளர்கள் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒப்பந்த அடிப்படையில் இருக்காங்க, கான்ட்ராக்ட்ல இருக்காங்க, அவுட் சோர்ஸ்ல இருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலும் இதே நிலைமை தான். அப்ப இதுக்கு பின்னணி யார் அப்படின்னாக்க உலக வங்கி தான், சர்வதேச நிதி மூலதனம். அது இப்ப அதை வந்து சர்வதேச நிதி மூலம் வற்புறுத்தல் அடிப்படையில உலக வங்கி நம்ம இந்தியா போன்ற நாடுகள்ல ஹெல்த் சிஸ்டத்தை அவங்க தான் உருவாக்குறாங்க, நல கொள்கையை அவங்க தான் உருவாக்குறாங்க. அப்ப அந்த நல கொள்கை மூலமா என்ன பண்றாங்க, பட்ஜெட்ல தலையிடுறாங்க, அரசுடைய கொள்கை முடிவுல தலையிடுறாங்க. அப்ப நாடு முழுவதும் மருத்துவ பணிகள் நிறந்த அடிப்படையில் போடக்கூடாது, ஒப்பந்த அடிப்படையில போடணும், அவுட் சோர்ஸ்ல போடணும், கான்ட்ராக்ட்ல போடணும் அவங்க பண்றாங்க. அப்ப இதனால என்னன்னாக்க அவங்களுக்கு வந்து ஊதியம் மிச்சமாகிறது. அப்ப உலக வங்கி கடன் கொடுத்துட்டு கடனை வந்து வட்டியோட குறியாளத்தை திரும்பி வாங்கணும். அப்ப வாங்கணும்னாக்க மருத்துவத்துறையில தேவையில்லாம மருத்துவ பணியாளர்கள் அதிகமாக செலவு செய்யக்கூடாது. இது வந்து ஸ்ட்ரக்சரல் அட்ஜஸ்ட்மெண்ட் ப்ரோக்ராம் சொல்லக்கூடிய வகையில இந்த இதை செய்யறாங்க. அப்புறம் சிக்கன நடவடிக்கை இதுக்காக தான் செய்யப்படுகிறது. அப்ப என்ன நல்லா இன்றைக்கு ஒப்பந்த அடிப்படையில அவங்களுக்கு சம்பளம் வந்து 16,000 தான், ஏற்கனவே 8,000-9,000 தான் இருந்துச்சு. அண்மையில நடந்த போராட்டத்து பிறகுதான் அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க 16,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. இப்ப லேப் டெக்னீஷியன் பாத்தீங்கன்னா 8,000 தான் வாங்குறாங்க, பல பேர் ஒப்பந்த அடிப்புல இருக்காங்க. 108 ஆம்புலன்ஸ் சைவர் அவங்க வந்து அவுட் சோர்சிங்ல இருக்கிறாங்க. 108 ஆம்புலன்ஸ் அவுட் சோர்சிங் தான், 95% அரசாங்கம் செலவு செய்கிறது, 5% தான் இஎம்ஆர்ஐ செலவு செய்யுது. அப்ப எல்லாமே அவுட் சோர்சிங்கா மாற்றப்பட்டு விட்டார்கள். அப்ப இது மாதிரி பாத்தீங்கன்னாக்க ஏராளமான பணியாளர்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலயும் சரி இந்தியாலயும் சரி. 80 விழுக்காட்டுக்கு மேற்பட்ட மருத்துவ பணியாளர்கள் யாரா இருக்காங்க, தற்காலிக அடிப்படை, ஒப்பந்த அடிப்படை, அவுட் சோர்சிங் அடிப்படை தான். இந்தியா முழுவதும் ஆஷா பணியாளர்கள் இருக்காங்க. இந்த ஆஷா பணியாளர்கள் எல்லாமே பெண்கள் தான். அவங்களை பாத்தீங்கன்னா மாநிலங்கள ஊதியமே கிடையாது, இன்சென்டிவ் மட்டும்தான். அப்ப இந்த இன்சென்டிவ்ங்கிறப்ப அவங்க வந்து அழைத்து கொண்டு போகக்கூடிய கற்பிணி பெண்களுக்கான தடுப்பூசி போடுறதுக்கு, குழந்தைகளுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு, இதுக்கு அழைச்சிட்டு போனானாக்க அவளுக்கு வந்து அதுக்கான வந்து இன்சென்டிவ் மாதிரி கொடுக்குறாங்க. அப்ப இதுல வந்து அவங்க பாதிக்கப்படுறாங்க. அப்ப அவங்களும் கொரோனா பணியில ஈடுபட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டுல ஏராளமான
தூய்மை பணியாளர் எல்லாமே தற்காலிக ஒப்பந்த அவுட் சோர்சிங் தான். 350 சம்பளம் அவுட் சோர்சிங்ல ஒர்க் பண்ணக்கூடிய அந்த ஒப்பந்த அதாவது ஒப்பந்த அடிப்பில் பணியாற்றக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களுக்கு வேலைக்கு வந்தா சம்பளம், வேலைக்கு வரல சம்பளம் கிடையாது, வேற எந்த பெனிஃபிட்டும் உங்களுக்கு கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா அவுட் சோர்சிங்ல இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க கிறிஸ்டல்ங்கிற கம்பெனி மூலமா ஏராளமான தூய்மை பணியாளர்கள் வேலை செய்யறாங்க. அப்ப இதுதான் நிலைமை. அப்ப இன்னைக்கு வந்து கொரோனா எல்லாரையும் பாதிக்குது, டாக்டரையும் பாதிக்குது, தூய்மை பணியாளரும் பாதிக்குது, எல்லாரையும் பாதிக்குது. தனியார் மருத்துவமனை உள்ளவர்களையும் பாதிக்குது, அரசு மருத்துவமனையில் உள்ளவர்களையும் பாதிக்குது, ஒப்பந்த அடிப்படை உள்ளவர்களையும் பாதிக்குது, எல்லாரையும் பாதிக்குது. அப்ப இன்னைக்கு இவர்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு? இன்னைக்கு அரசு மருத்துவர்களுக்கு நிரந்தர பணியாளர்களுக்கு வந்து ஒரு இழப்பீடு வழங்கினா ஏதாச்சும் பாதிப்பு ஏற்பட்டால் அப்படின்னு சொன்னாக்க நீண்ட நெடிய யோசனை பிறகு 50 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காரு. இப்ப இந்த 50 லட்சம் ரூபாய் 1 கோடி ரூபாய் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய எவர் கொடுக்குறாரு, டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவால், அங்க தற்காலிக ஊழலும் உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரிசால கொடுக்குறேன்னு அவர் அறிவிச்சிட்டாரு. ஆனா தமிழ்நாடு வளர்ச்சிறந்த மாநிலம் சொல்லுங்க, ஆனா இங்க வந்து 50 லட்சம் தான் கொடுக்குறீங்க. இந்த 50 லட்சமும் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கோ அல்ல தற்காலிக ஊழியர்களுக்கோ ஒப்பந்த ஊழியர்களோ கிடைக்காது, நிரந்தர ஊழியர்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது மிகப்பெரிய பாதிப்பு. அப்ப இதை வந்து புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல வந்து நான் வந்து சிறப்புதியம் தரேன்னு சொன்னார். சிறப்புதியம்னா யாருக்கு கிடைக்கும்? அரசு பணியாளர்கள் கிடைக்கும், நிரந்தரமானவர்களுக்கு கிடைக்கும். சிறப்பு ஊதியம் தரேன்னு சொன்னது வந்து இந்த ஒப்பந்த ஊழியர்கள்லாம் பொருந்துமா பொருந்தாதான்னு தெரியாது. அதுக்கடுத்த விஷயம் வந்து எனக்கு இந்த சிறப்பு ஊதியத்தை ஒரு பக்கம் தரேன்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் டிஏவை கட் பண்ணிட்டேன். அப்ப மருத்துவத்துறை பணியாளர்களுக்கு டிஏ கொடுக்கணுமா இல்லையா? அப்ப அவர்களுக்கான டிஏ கட் பண்ணிட்டாங்க. அப்ப நீண்ட காலமா பாத்தீங்கன்னா அரசு மருத்துவர்கள் கோரிக்கை வச்சிருக்காங்க, எங்களுக்கு வந்து மத்திய அரசுக்கு இணையான அந்த பதவி உயர்வு ஊதியவர்கள். அப்ப அந்த போராட்டம் பண்ணாங்க, போராட்டம் பண்ணதுக்காக 118 டாக்டர்ல இடமாறுதல் பண்ணிட்டாங்க, இன்னும் இடமாறுதல் ரத்து செய்யல. அதே பிறகு பாத்தீங்கன்னாக்க அவருடைய கோரிக்கைகள் நிறைவேற்றவில்லை. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த மருத்துவ பணியில் பாதிக்கப்பட்டவனாக்க அவர்களுக்கு வார்டு தனியா வந்து அவங்களுக்கு குவாரண்டைன் பண்ணதுக்கான வசதி, உணவு வசதி இதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் செய்து கொடுக்கல. அதுக்கடுத்து மிக முக்கியமாக இந்த மருத்துவ பணியாளர்களுக்கு பிபி வந்து எதுல எங்க பணியாற்றாலும் கொடுக்கணும், அவங்க பணியாற்றக்கூடிய இடத்துக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து பிபி கொடுக்கணும். 80 விழுக்காடு மருத்துவ பணியாளர் அந்த நோய் கொரோனா நோயாளிகளுக்கு வந்து கொரோனா வைரஸ் இருக்கும், ஆனா அவங்களுக்கு வந்து இருமல், சளி, காய்ச்சல் போன்ற எந்த தொந்தரவுமே இருக்காது. அப்ப என்னன்னாக்க அவர்கள் மற்ற பிரச்சனைக்காக மருத்துவமனைக்கு போறாங்க. ஒரு ஆர்த்தோ பிரச்சனை போகலாம், ஒரு இதய பிரச்சனை போகலாம், இல்ல கர்ப்பிணி பெண்கள் பிரசவத்துக்காக போகலாம், இந்த மாதிரி போயிட்ட பொழுது அவங்களுக்கு கொரோனா தொற்றுக்கான எந்த சிம்டம் இருக்காது. ஆனா அவங்க மூலமா அங்க பணியாற்றக்கூடிய மருத்துவ பணியாளர் பரவும். அப்ப அவங்களுக்கு பரவாம தடுக்கிறதுக்கு பாதுகாப்பு கவசம் கொடுக்கல. அப்ப தமிழ்நாட்டிலையும் சென்னையிலையும் பாத்தீங்கன்னாக்க மருத்துவ பணியாளர்கள் இதன் காரணமாக மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பு உள்ளாராங்க. அப்ப என்னன்னாக்க இந்த மாதிரி பாதிப்பு உள்ளாகாம இருக்கிறவங்களுக்காக தான் 7 நாள் வேலை, 14 நாள் குவாரண்டைன் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா 14 நாள் அவங்களை தனிமைப்படுத்தி இருக்கணும். ஆனா 14 நாள் தனிமைப்படுத்தி இருக்கிறப்ப அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க பரிசோதனை பண்ணணும், குறிப்பாக இந்த பிசிஆர் பரிசோதனை பண்ணணும். ஆனா பிசிஆர் பரிசோதனை அவங்களுக்கு வந்து பல பேருக்கு பண்ணவே இல்லை. தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மருத்துவத்துறை பணியாளர்களுக்கும் இந்த கொரோனா ஒழிப்பு நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கவங்களுக்கும் அந்த பிசிஆர் டெஸ்ட் சோதனை பண்ணிருக்கணும். ஆனா இதுவரை எல்லோருக்கும் பண்ணல. பாதிக்கப்பட்ட கொரோனா தொற்றுக்கு உள்ள கொரோனா வார்டில் பணியாற்றி கொரோனா தொற்றுக்குள்ளா இருப்பாங்களோ என்று சந்தேகப்படக்கூடியவர்களும் கூட இதுவரை அரசு செய்யவில்லை என்பது வருத்தமா இருக்கிறது. அப்ப இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை உருவாக்குறது, மருத்துவ பணியாளர் மத்தியில அவநம்பிக்கை உருவாக்குறது. இப்ப செவிலியர்கள் வந்து போராட்டம் பண்ணாங்க, எங்களை நிரந்தரப்படுத்தணும்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 6000 செவிலியர்கள் வந்து டிஎம்எஸ் ஆபீஸ்ல திரண்டு உள்ளிரு போராட்டம் பண்ணாங்க. இன்றைக்கு நீதிமன்றம் சொல்லுது மருத்துவ பணியாளர்லாம் கடவுள் மாதிரி, டாக்டர் எல்லாம் கடவுள் மாதிரி, அவங்க ஊதியத்தை உயர்த்தணும்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நாங்க மனமாற வரவேற்கிறேன், பாராட்டுகிறேன். ஆனா அன்றைக்கு நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? அந்த இந்திரா பானர்ஜி சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருந்தாங்க. இப்ப அங்க வந்து செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் பண்றாங்க. அவங்க சொன்ன வார்த்தை இருக்க இன்றைக்கும் மனதுல வந்து வேல் பாய்ச்சலமா இருக்கு, எந்த உள்ள வேல் பாய்ச்சலமா இருக்கு. அவங்க அப்ப வாங்கின சம்பளம் வந்து வெறும் 7500 ரூபாய் தான். ஆனா இந்திரா பானர்ஜி என்ன சொன்னாருனாக்க இந்த ஊதியத்தை வாங்கி கொண்டு வேலை செய்தால் செய்யுங்கள், இல்லை என்றால் வேலையை விட்டு போய்விடுங்கள் சொன்னாங்க. எப்படிப்பட்ட மோசமான நிலைமை! 7500 ரூபாய் ஊதியத்தை வாங்கி கொண்டு ஒரு செவிலியர் சென்னை மாநகரத்தில் எப்படி வாழ முடியும், எப்படி குடும்பம் நடத்த முடியும், எப்படி குழந்தைகளை பாதுகாக்க முடியும், எப்படிப்பட்ட மனிதாய் மன்னர் நிலைமை இன்றைக்கும் அந்த நிலைமை தான் தொடர்கிறது. அப்ப என்னன்னாக்க ஊதியத்தை மட்டும் அதிகரிச்சிருக்காங்க, ஆனா தற்காலிக எடுப்புல இருக்கிறாங்க.
அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு, அந்த குழு என்ன சொல்லிருக்குனாக்க மினிமம் ஊதியத்தை குறைந்தபட்ச ஊதியத்தை செவிலியருக்கு நிர்ணயிக்கணும் சொல்லிருக்கு. அது வந்து என்ன சொல்லிருக்கு, செவிலியர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் 21,000 கொடுக்கணும்னு சொல்லியிருக்கு. ஆனா எந்த மருத்துவமனையில தமிழ்நாட்டுல அரசு மருத்துவமனையில ஒப்பந்த செவிலியர்களுக்கு 21,000 கொடுக்குறாங்க. அப்ப உச்ச நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட அந்த குழு நிர்ணயித்த குறைந்தபட்ச ஊதியத்தை கூட ஒரு மாநில அரசு கொடுக்கல என்று சொன்னால் அது உச்ச இது வந்து சகிக்கவே முடியாது. என்னன்னாக்க அவங்க வீட்டுல இருந்து அவங்களை போய் பஸ்ல கூட்டுறாங்க. பஸ்ல கூட்டுறப்ப அந்த பஸ்ல 70 பேர் 80 பேர் வர்றாங்க, ஸ்டாண்டிங்ல வர்றாங்க, நெருக்கமா வர்றாங்க. அப்ப வந்து அந்த தனிநபருக்கே தனிநபர் இடையே உள்ள இடைவெளி, அதாவது சோசியல் டிஸ்டன்ஸ் சொல்றாங்களே, உண்மையிலே சோசியல் டிஸ்டன்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது. தனிநபருக்கு இடையே உள்ள பிசிக்கல் டிஸ்டன்ஸ் தான் சொல்லணும். யாரும் சமூகத்துல இருந்து விலகி இருக்க முடியாது. ஆனா அந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகாத மெயின்டைன் ஆகல 70 பேரை போட்டு பேக் பண்ணிட்டு வர்றாங்க, வேலை செய்யறாங்க, கொரோனா வார்டிலே வேலை செய்யறாங்க, எல்லாமே செய்யறாங்க. அப்ப அவங்க இன்ஃபெக்ட் ஆறாங்க. அவங்க இன்ஃபெக்ட் அவங்களுக்கு தொற்று ஏற்பட்ட பிறகு அவங்க என்ன பண்ணுங்க, நேரா அதே பஸ்ல ஏத்துறாங்க, நேரா வீட்டுல உள்ள விட்டாங்க. வீட்டுல உள்ளவங்க எல்லாம் பரவக்கூடிய நிலைமை, அவங்களுக்கு அச்சம் இருக்கு மற்றவங்களுக்கு பரவமோனு. ஆனா என்ன, அவங்களுக்கு குவாரண்டைன் வசதி செய்து கொடுக்கல, பணி செய்யற இடத்துல தங்குற வசதி செய்து கொடுக்கல. அப்ப கொரோனா வார்டில் பணியாற்றக்கூடியவங்களுக்கு அதை வந்து டாக்டர்ல இருந்து கடைசி நிலையில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர் வரையும் அவங்க 7 நாள் வேலை தொடர்ந்து செய்யணும். அந்த ஷிப்ட் அடிப்படையில் செய்யணும், 6 மணி நேரம் வேலை செய்யணும், 4 ஷிஃப்டா இருக்கணும். அந்த டீம் ஒண்ணு அந்த மாதிரி 4 ஷிஃப்டா அவங்க வேலை செய்யணும். அவங்க அந்த 7 நாள் முடிச்ச பிறகு 14 நாள் குவாரண்டைன் கொடுக்கணும். அதுக்கப்புறம் அடுத்த டீம் வருவாங்க, அந்த மாதிரி வேலை செய்வாங்க. இப்ப இந்த நிலைமை இல்லை. அப்ப தூய்மை பணியாளர்கள் என்ன செஞ்சிருக்கணும், 7 நாள் அவங்க வேலை செஞ்சப்ப தங்குற வசதி உணவு எல்லாத்தையும் அரசே செய்து கொடுக்கணும். அப்புறம் அது முடிஞ்ச பிறகு 14 நாள் குவாரண்டைன் செய்யணும். குவாரண்டைன் பண்றப்ப அதே மருத்துவமனை பக்கத்திலேயே நல்ல ரூம் எடுத்து ஒவ்வொருத்தரும் தனி ரூம் கொடுக்கணும். அந்த குவாரண்டைன் முறைப்படி 2 பேர் 3 பேர்லாம் ஒரு ரூம்ல தங்க வைக்க கூடாது, சிங்கிள் ரூம்ல தான் இருக்கணும். அங்கே அட்டாச்சு பாத்ரூம் டாய்லெட் இருக்கணும். அப்ப அந்த மாதிரி வசதி செஞ்சு கொடுக்கணும். யாருக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கல. அப்ப எனக்கு தூய்மை பணியாளர் குடும்பம் வந்து பாதிக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு உதாரணத்தை சொல்ல, இதே நிலைமைதான் எல்லாத்துக்குமே. அப்புறம் என்னன்னாக்க, பல இடங்கள்ல இந்த மருத்துவ பணியாளர் நலன் சார்ந்தது கொரோனா நோயாளிகளுக்கு வந்து புரோட்டோகால் அடிப்படையில் ட்ரையேஜ் அடிப்படையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. என்ன பண்றாங்க, சந்தேகத்தின் அடிப்படையில் கூட வரக்கூடிய நோயாளியை ஒரே வார்டில் அட்மிட் பண்றாங்க. கொரோனா கன்ஃபார்ம் ஆன நோயாளி ஒரே வார்டில் கன்ஃபார்ம் அட்மிட் பண்றாங்க. அப்ப என்ன பிரச்சனை வருது, மற்றவர்களுக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, அது மூலமா மருத்துவத்துறை பணியாளருக்கு பரவக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழல் வந்து மருத்துவமனையில் நிலவக்கூடிய நிலைமை நம்ம பார்க்குறோம். அப்ப இன்னைக்கு என்ன கோரிக்கை வைக்கிறேன்னாக்க, இன்னைக்கு இந்த மருத்துவ பணியாளர்கள் மிகப்பெரியவர்களுக்கு பாதிப்பு உள்ளாராங்க. அவளை வந்து அவளுக்கு தேவையான அந்த அடிப்படை உரிமையில மதிக்க வேண்டும். உடனே தேவையான பிபிஇ கருவிகளை வழங்க வேண்டும், பாதுகாப்பு கவசங்களை வழங்க வேண்டும், அவர்களுக்கு அந்த 14 டேஸ் குவாரண்டைன் வழங்க வேண்டும், அதே போல தரமானதா இருக்க வேண்டும், போதுமானதா இருக்க வேண்டும். அது போல பல இடங்களில் சரியில்லாத முகக்கவசத்தை கொடுக்குறாங்க, தரம் இல்லாத முகக்கவசத்தை கொடுக்குறாங்க. அப்புறம் சொந்த காசை போட்டு வாங்க வேண்டியது. எப்படி வந்து அவங்க முகக்கவசம் வாங்க முடியும், வாங்க முடியாது. அப்ப இது வந்து மிகப்பெரிய பாதிப்பு உருவாக்கும். அப்ப இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதனால இந்த மருத்துவத்துறை பணியாளருடைய கோரிக்கை வந்து நிறைவேற்ற வேண்டிய அவசியம் இருக்கு.
அந்த கோரிக்கையை வந்து அரசு பரிசீலிக்கணும். அப்புறம் என்ன நிலைமைனா மோசமான நிலைமை பாருங்க, இந்த மருத்துவர்கள் இறந்தப்ப தமிழ்நாட்டில் நடந்த சம்பவம் ரொம்ப வருத்தமான சம்பவம். அர்ப்பணி போட வேலை செய்யறாங்க, கொரோனா தொற்று இறக்கக்கூடிய நிலை இருக்குங்கிறதும் தெரிஞ்சுதான் செய்யறாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து இன்றைக்கு அந்த இறுதி நிகழ்ச்சிகள்ல மயானங்கள்ல நடந்த சம்பவம் வந்து ரொம்ப அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமா இருக்கிறது, மனசை கலங்கடிக்கிறது. மருத்துவருடைய மருத்துவர்களுக்கு இந்த சமூகத்து மேல இருக்கக்கூடிய நம்பிக்கையை வந்து சாகடிக்கிறது என்பதை நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கு. இதுக்கு வந்து மக்களை குறை சொல்ல முடியாது. ஏன்னா மக்களுக்கு கொரோனா வைரஸ்னால இறந்தவங்களுக்கு வந்து அவங்கள வந்து எரியூட்டுற பொழுதோ அல்லது அடக்கம் செய்கின்ற பொழுதோ அதன் மூலமாக மற்றவர்களுக்கு கொரோனா வைரஸ் பரவாது என்ற விழிப்புணர்வை அரசு ஏற்படுத்தி இருக்க வேண்டும். அதுல வந்து அரசு தவறிவிட்டது. அதே போல என்னன்னாக்க இந்த நடந்த சம்பவங்களுக்கு அரசு பொறுப்பேற்க வேண்டும். ஏன்னு சொன்னால் இன்னைக்கு இந்த ரெண்டு சம்பவத்துல பாத்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் நடந்த ரெண்டு முக்கியமான சம்பவத்துல அரசு பக்கம் தான் தவறு இருக்கிறது. என்னன்னாக்க அம்பத்தூர்ல நடந்த நிகழ்வுல ஒரு தனியார் மருத்துவமனை அங்கே அந்த இறந்து போன டாக்டருடைய உடலை கொண்டு போறாங்க. கொண்டு போறப்ப அரசுக்கு தெரிவிக்கவில்லை, அதே மாதிரி காவல்துறைகிட்ட பாதுகாப்பு கேட்கல, நேரடியா போறாங்க. அந்த தனியார் மருத்துவமனை ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா பிபி போட்டு முழு பாதுகாப்பு கவசத்தோட போறாங்க. ஆனா அந்த மயான ஊழியர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க பாதுகாப்பு கவசம் இல்லை, கையில ஒரு கிளவுஸ் கிடையாது, முகத்துல மாஸ்க் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஆனா இவங்க போய் என்ன சொல்றாங்க, இந்த மயானத்துல நீங்க வந்து எரிவிட்டோம்னு சொன்னாங்க. அப்ப இவங்க எல்லாம் போய் மாஸ்கோட நிக்கிறப்ப அவங்களுக்கு சந்தேகம் வராதா? அவங்க என்ன செய்யறாங்க, நியாயம் தான் அது. அப்ப அவங்க என்ன கேக்குறாங்க, எங்களுக்கு நீங்க கொடுங்க, நாங்க அப்படி செய்ய முடியும்னு கேக்குறாங்க. அவங்க அதை கொடுக்கல, பாதுகாப்பு கவசம் கொடுக்கல, ஒரு கை உரை ஓட கொடுக்கல. அப்ப பிரச்சனை வருது, வாக்குவாதம் வருது. அப்ப உள்ளூர் மக்கள் அந்த மயான ஊழியர்கள் சப்போர்ட் பண்றாங்க, பிரச்சனை போச்சு. அப்ப இதுல யார் பாதிக்கப்பட்டா, அந்த மருத்துவருடைய பணத்தை அனாதையா போட்டு போற நிலைமையா போயிடுச்சு. அப்ப இதுல வந்து அந்த மயான ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு காசு கொடுத்திருந்து அரசு அரசு மரியாதையோட அடக்க செஞ்சிருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதே போலதான் டாக்டர் சைமன் இறந்தது இந்த பிரச்சனை வந்துச்சு. அப்ப சைமன் இறந்த பொழுது அவருடைய இறுதி நிகழ்ச்சியில ஏன் அரசு தரப்பு உயர் அதிகாரிகள் கலந்து கொள்ளவில்லை, ஏன் அரசு இறுதி மரியாதை செலுத்தவில்லை? ஒரு ராணுவ வீரர் போர் முனையில இறந்தா அது ஏதோ பயங்கரவாத தாக்குதல் சொல்லிட்டு இறந்து போயிட்டாருனாக்க அவளுக்கு எல்லா விதமான ராணுவ மரியாதையோட அடக்கம் பண்றீங்க. எந்த விதத்துல அவருடைய தியாகத்தை விட ஒரு மருத்துவருடைய தியாகமோ மருத்துவ பணியோட தியாகமோ குறைவு? அவர் நாட்டுக்காக போராடுறீங்கன்னு சொல்லி சரி, நாங்க வந்து வேண்டாம்னு சொல்லவில்லை, அதை செய்ய வேண்டும். ஆனால் உள்நாட்டுல மக்களை உயிரோடு போராடி காப்பாற்றக்கூடிய மருத்துவர்கள் வந்து அவங்க பிணத்தை ஒரு அவமான பிணங்களாக மாற்றுவது எப்படி சரியா இருக்கும்? இறந்ததும் கூட ஒரு குறைந்தபட்ச மரியாதை செலுத்த வேண்டாம் நம்ம. அப்ப இதுல ஏன் தயக்கம்? அப்ப இதுக்கு ஒரு பெரிய இயக்கம் நடந்த வேண்டியிருக்கு. அப்ப இன்றைக்கு வந்து ஒரிசா மூலம் தெளிவா சொல்லிட்டாரு, நாங்க வந்து அரசு மரியாதையோட செய்வோம்னு சொல்லிட்டு. அப்ப இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் தெளிவா அறிவிக்க வேண்டும். ஆனா அவர் என்ன சொல்றாரு, மக்கள் மரியாதை செய்யணும்னு சொல்றாரு. அந்த பிரச்சனை வந்து மக்கள் மேல மாற்றி விடுகிறார், அரசு செய்யறத பத்தி அவர் பேச மாட்டேறாரு. அப்ப அது அரசு செய்ய வேண்டும். அதே போல பாத்தீங்கன்னாக்க இந்த மருத்துவ பணியில் இருந்தா அந்த உடல்களை எரிப்பவருக்கோ அடக்கம் செய்வதற்கோ எதிர்ப்பு தெரிவித்தால் அவர்ல என்எஸ்சி சட்டம் மூலமா நடவடிக்கை எடுக்க ஒரிசா முதல்வர் அறிவிச்சாரு. இங்க ஒரு அவசர சட்டம் கொடுத்துருக்கா, அதெல்லாம் வரவேற்கத்தக்கதா. ஆனா இது மட்டுமே போதாது, அவர்களுக்கு வந்து முழுமையான அரசு மரியாதையுடைய கௌரவிக்கணும். இறந்த பின்னும் கூட அவங்களுக்கு வந்து அவங்கள கௌரவிக்கணும், அவங்களுக்கு விருதுகள் வழங்க வேண்டும், அந்த விருதுகளை குடும்பத்துக்கு வழங்கணும். அந்த இழப்பீடு என்பது 50 லட்சத்தை 1 கோடியா மாற்ற வேண்டும். அதுபோல மத்திய அரசு 50 லட்சம் அறிவிச்சிருக்காங்க, அதையும் 1 கோடியா மாற்ற வேண்டும். அதை வந்து என்னன்னாக்க தற்காலிக ஊழியர் ஒப்பந்த ஊழியர்கள் வழங்கக்கூடாதுன்னு இல்லை, எல்லாத்துக்கும் வழங்க வேண்டும். தனியார் மருத்துவமனையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களுக்கு, தனியார் மருத்துவமனை ஊழியர்களுக்கு, தனியார் டாக்டருக்குமே வழங்க வேண்டும். ஏன்னா அவங்களும் தனியார் தொழில் செஞ்சாலும் அவங்களும் பாதிக்கப்படுறாங்க. எத்தனை டாக்டர் இன்னைக்கு 50 லட்சம் ரூபாய் பணம் வச்சிருக்காங்க சொல்லுங்க, பல பேர் கடல்ல தான் இருக்காங்க, சின்ன சிறிய மருத்துவமனைகள் நடத்த முடியாம இருக்காங்க. அப்ப அப்படிப்பட்ட சூழல அவங்களுடைய கவனத்தை எடுக்க வேண்டும். ஆனா பல சங்கங்கள் அதை பத்தி பேச மாட்டேறாங்க. அப்ப இன்னைக்கு தனியார் மருத்துவர்கள் இருந்தாலும் செவிலியா இருந்தாலும் அவர்களும் மருத்துவ சேவையில தான் ஈடுபடுறாங்க. அவங்க வந்து மக்கள் வந்து சேவைக்கான பணத்தை பெற்றுக்கொண்டு சேவை செய்யலாம். இருந்தாலும் கொரோனா வைரஸ் காலத்துல சிகிச்சை சேவை செய்வது மிக முக்கியமான சேவை, அது யாரும் அதை வந்து மறந்து விட முடியாது. எனவே வந்து அதுல லைஃப் ரிஸ்க் இருக்கு, பணத்தை விட லைஃப் ரிஸ்க் இருக்கு. எனவே அதை நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஏன்னா அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இன்றைக்கு அரசு இந்த கோரிக்கையில நிறைவேற்ற வேண்டும், அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்ய. கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி மருத்துவத்துறை பணியாளர்கள் உடனடியாக எல்லாத்துக்கும் டெஸ்ட் செய்ய வேண்டும், அதை வந்து பீரியாடிக்கலா பண்ணணும், அவ்வப்பொழுது பண்ணணும். அப்பதான் அவர்களை வந்து நம்ம வந்து தொடக்க இடத்துலயே அவளுக்கு கொரோனா வைரஸ் பாதிப்பு இருந்தா அதை கண்டறிந்து அவளுக்கு தரமான சிகிச்சை வழங்க முடியும். அதே போலவே அவர்களால் மற்றவர்கள் நோய் பரவாமலும் தடுக்க முடியும். அதை வந்து உடனடியாக தமிழக அரசும் இந்திய அரசும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். மிக முக்கியமான ஒரு பிரச்சனைனாக்க
வூஹான்ல அந்த கொரோனா வைரஸ் பரவிய காலகட்டத்துல இது எப்படி பரவுதுன்னு தெரியாது. அமெரிக்கா மிகப்பெரிய அரசியல் பண்ணிட்டு இருக்கு, மனிதர்கள் இருந்து மனிதர்கள் பரவுதுன்னு யாரும் சொல்லல, சீனா சொல்லலன்ட்டு. சீனாவுக்கு அது தெரியாது, வூஹான்ல அது தெரியாது. அவர்களுக்கு 15 நாள் 20 நாள் கழிச்சுதான் மனிதர்கிட்ட இருந்து மனிதர்கள் பரவுன்னு தெரியும். அப்ப அந்த மருத்துவமனையில பணியாற்றக்கூடிய ஊழியர்கள்லாம் வந்து எந்த விதமான பாதுகாப்பு கவசம் இல்லாம பணியாற்றினாங்க. அது மாதிரி பணியாற்றதுனால என்னாச்சு, 3000க்கும் மேற்பட்டவங்களுக்கு தொற்று ஏற்பட்டுச்சு, 13 டாக்டர் இறந்து போயிட்டாங்க. அப்ப மிக மோசமான நிலைமை. ஆனால் முழுமையான 3 லேயர் அந்த பாதுகாப்பு கவசத்தையும் ஹேஸ்மெட் ஷூட் என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு உடைய, அதாவது அப்படின்னா என்னன்னாக்க விண்வெளி வீரர்கள் போட்டு போறாங்க இல்லையா, உச்சநிலையில இருந்து உள்ளங்கால் வரை மறைக்கக்கூடிய அந்த கவச உடை, அந்த மாதிரி உடைகள் வழங்கப்பட்ட பிறகு அங்க வந்து பாத்தீங்கன்னாக்க ஒருத்தருக்கு கூட கொரோனா தொற்று ஏற்படவில்லை. அப்ப வந்து மற்ற வூஹானுக்கு மற்ற பகுதியில இருந்து பாத்தீங்கன்னாக்க மருத்துவப்படையில வந்து அவங்களை வந்து குணப்படுத்தினா எல்லாம் செஞ்சாங்க. அப்ப இது சாதனை. அதே மாதிரி சீனா வந்து பாத்தீங்கன்னாக்க அந்த பணியை முடித்து விட்டு சிறப்பா கட்டுப்படுத்திய பிறகு அந்த மருத்துவத்துறை பணியாளர் செல் எல்லாம் போறப்ப கொண்டாடினாங்க, அந்த நாடே கொண்டாடிச்சு. ஒவ்வொரு நகரத்தையும் பாத்தீங்கன்னாக்க அந்த மருத்துவ பணியாளர் செவிலியராக இருக்கட்டும், இல்ல கடைநிலை பணியாளர் இருக்கட்டும், டாக்டர் ஆகட்டும், அவங்களுடைய படங்கள்ல பெரிய பெரிய டிஜிட்டல் போர்டில் வச்சு அவங்களை கௌரவிச்சாங்க. ஆனா இங்க என்ன நிலைமை, மிக மோசமான நிலைமை தான் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு இறந்ததை பத்தி நம்ம சொன்னோம், ஒரு மருத்துவத்துறை பணியாளர் வந்து இன்னைக்கு பொது இடத்துக்கு போயிட்டு ஒரு ஜாமாங்க போனாங்க, கடைக்கு போனாங்கன்னாக்க அடிச்சு விரட்டுறாங்க. டெல்லியில பாத்தீங்கன்னாக்க 2 செவிலியர்கள் ஏதோ கடை ஷாப்பிங் போயிருக்காங்க, ஷாப்பிங் போன இடத்துல அவர்கள் மூலமா கொரோனா வைரஸ் சொல்லிட்டு வைரஸ் பரவுன்னு சொல்லிட்டு அவங்களை அடிச்சிருக்காங்க. ஒரு டாக்டருடைய கையை யூபியில முடிச்சுட்டாங்க, அடிச்சு, அதாவது ஃபிளாட்ல தங்கியிருக்காரு, அவருடைய கையை முறித்து விட்டார்கள். எனவே அப்படிப்பட்ட மோசமான நிலைமை வந்து நிலவுகிறது. கேக்குதா? ஹலோ, எனவே வீட்டுல வந்து வீடுகள்ல தங்க விட மாட்டேங்கிறாங்க, வீட்டை விட்டு வெக்கேட் பண்ண சொல்றாங்க. அதே மாதிரி வாடகை அதிகப்படுத்துறாங்க, மிக மோசமானதாக தங்கவே விட மாட்டேங்கிறாங்க. அது மட்டும் இல்ல, கேரளாவில கூட என்னாச்சுனாக்க பாலக்காடுல நர்சஸ வந்து ஏற்கனவே தங்கியிருந்தவங்களை வந்து இங்க கட்டாயம் வெளியில போகணும்னு சொல்றாங்க. அப்புறம் அரசாங்கம் அவங்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தது. அதே மாதிரி சென்னையில வந்து பாத்தீங்கன்னாக்க வானகரத்துல தங்கியிருந்த செவிலியில வந்து வீட்டை விட்டு வெக்கேட் பண்ண சொல்றாங்க. இதெல்லாம் வேதனையான விஷயம். எங்கெங்க போவாங்க? 48 மணி நேரத்தை வீட்டை காலி பண்ண சொன்னா எப்படி 48 மணி நேரத்தை வீட்டை காலி பண்ண முடியும்? அப்ப இந்த சமூகத்துக்காக சேவை செய்யக்கூடியவங்க, தங்களுடைய உயிரை அர்ப்பணித்து சேவை செய்யக்கூடியவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வீட்டை காலி பண்ண சொன்னாக்க எவ்வாறு காலி செய்ய முடியும்? அப்ப இப்படிப்பட்ட ஒரு மோசமான நிலைமையில நிலவுகிறது. இதெல்லாம் வந்து மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே நம்ம அனைவரும் ஒன்று சேர்ந்து மருத்துவ பணியாளருடைய அந்த உரிமைகளை பாதுகாக்க வேண்டும். அதே சமயத்துல நம்முடைய பணிகளையும் நாம் செய்ய வேண்டும். கொரோனாவை விரைவாக நாம் வந்து இந்த உலகை விட்டு விரட்டக்கூடிய ஒரு நிலையை நாம் எல்லாம் சேர்ந்து உருவாக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா கொரோனாவில் அரசியல் பண்ணாங்க, அரசியல் பண்ணாங்க தப்பு. என்ன அரசியல் பண்றாங்க? அந்த மத்திய மாநில அரசு எதையுமே செய்யல, எதையுமே செய்யாம எல்லாம் செய்த உலக நாடுகள்லாம் பாராட்டுதான் பிரதமர் சொல்றாரு திரும்ப திரும்ப. எந்த உலக நாடுகள் பாராட்டுச்சு? நானும் ஒரு செய்தித்தாளோட படிக்கல, உலக நாடுகள்லாம் பாராட்டுறதுன்னு சொன்னாரு. அதே மாதிரி அமெரிக்க அதிபர் சொல்றாரு ட்ரம்ப், உலக நாடுகள்லாம் பாராட்டுன்னு சொல்றாரு. உள்ளூர்ல பாத்தீங்கன்னா நியூயார்க் நகரத்தில் நிர்வாண சிலையை வச்சுட்டான் அமெரிக்க மக்கள், நிர்வாண சிலையை நியூயார்க் நகரத்தில் வச்சிருக்கிறாங்க, ஆனா உலகமே பாராட்டுதுன்னு சொல்றாரு. அதே மாதிரி என்னன்னாக்க அரசியல் தங்களை வந்து பாதுகாத்து விடுறாங்க, அரசியல் பண்றாங்க. ஆனா இல்ல, மிகப்பெரிய ஒரு சர்வதேச அரசியல் புரிஞ்சுக்கணும் என்னன்னாக்க, இன்னைக்கு உலக நாடுகள்லாம் கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி டாலர் வந்து ஒவ்வொரு ஆண்டும் இராணுவ உபகரணம் வாங்குறதுக்காக செலவு பண்றாங்க. மக்களுக்கான பணம், மக்களுக்கான கல்வி, மக்களுக்கான மருத்துவ வசதிகள், மக்களுக்கான இதர வசதிகள், வீட்டு வசதி, இது போன்றெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அந்த கோடிக்கணக்கான பணத்தை பார்த்து பாத்தீங்கன்னாக்க இராணுவ தளவாடங்களை வாங்குறதுக்காக செலவு பண்றாங்க. அப்ப இந்தியா வந்து உலகத்திலேயே இராணுவ தளவாடங்களை கொள்முதல் பண்றதுல 3வது இடத்துல இருக்கு. அவ்வளவு மோசமா நம்ம வந்து அதிகமான பணத்தை செலவு செய்து வாங்குறோம். இங்க வந்து கொரோனா வைரஸ் பரவல் ஆரம்பித்து விட்டது. ஆரம்பித்து விட்ட காலத்துல அதை மறைச்சிட்டு ட்ரம்ப் வர இருக்கிறதுக்கு மிக பிரமாண்டமான விழாக்களை தனபுரில் மத்திய அரசு ஏற்பாடு பண்ணுச்சு. அப்ப அந்த மாதிரி ஏற்பாடு பண்றப்ப பாத்தீங்கன்னா 21,000 கோடி ரூபாய்க்கு அமெரிக்காவோட ஒப்பந்தம் போடுறாங்க. எதுக்கு? அமெரிக்கால இருந்து ஹெலிகாப்டர் வாங்குறதுக்காக ஒப்பந்தம் போடுறாங்க. அப்ப இது அவசியம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த 21,000 கோடி ரூபாய் இப்ப வந்து நீங்க மக்களுக்கு நிவாரணம் கொடுங்க, அமைப்பு சார தொழிலாளர்களுக்கு, விவசாய தொழிலாளிகளுக்கு, புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு, அவர்களுக்கு வந்து ஒவ்வொருத்தரும் 15,000 ரூபாய் டெபாசிட் பண்ணுங்க, அவங்களுடைய வாழ்வாரத்தை மேம்படுத்துங்க. வெறும் வந்து
மருத்துவ பணிகளை பாதுகாக்கிறது மட்டும் இல்ல சாதாரண ஊழலையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு இருக்கா இல்லையா. அது போல பாத்தீங்கன்னா ரஷ்யாவோட விளாடிமிர் புட்டினோட ஒப்பந்தம் போட்டிருக்கு. என்ன ஒப்பந்தம், ஏவன எதிர்ப்பு சாதனை வாங்குறதுக்காக 50,000 கோடி ரூபாய்க்கு ஒப்பந்தம் போட்டிருக்கோம். ஏவன எதிர்ப்பு சாதனை இந்தியாவுக்கு அவசியமா? கொஞ்சம் சிந்திச்சு அறிவார்ந்த முறையில லாஜிக்கா சிந்திச்சு பாக்கணும். அந்த மாதிரி கருவி இந்தியாவுக்கு பயனே படாது. ஏன் பயன்படாதுன்னு சொல்லனாக்க, பாகிஸ்தான்ல இருந்து ஒரு அணு ஆயுத ஏவினாக்க அடுத்த 3 நிமிஷத்துல இந்தியால இருந்து விழுந்துடும். நீங்க வந்தாங்க ஏவரன்னு தெரியாது, நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அந்த 3 நிமிஷத்துல ஏவரை எதிர்ப்பு சாதனத்தை பயன்படுத்தி இந்தியாவை காப்பாத்த முடியாது. சீனா, சீனா நம்மளுக்கு எதிரியான நாடுன்னு சித்தரிக்கப்படுது. ஆனா சீனா சீனா அப்படி ஏவனை ஏவிட்டா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். சீனா ஏவினால் கூட நம்மளுக்கு டைம் கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட சூழல்ல எதற்காக இந்த ஏவனை எதிர்ப்பு சாதனம், அப்ப எதுக்கு 50,000 கோடி ரூபாய் செலவு பண்ணுவீங்க? அப்ப இந்தியாவுடைய மருத்துவ பட்ஜெட் எவ்வளவு? வெறும் 64,000 கோடி ரூபாய் தான். சென்ற ஆண்டோட 4% தான் அதிகம். 130 கோடி மக்களுக்கு வெறும் 64,000 கோடி ரூபாய் தான் மக்கள் நல்வாழ்வுத்துறையா ஒதுக்குறீங்க. அதே போல உலகத்திலே நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை செலவு செய்ததுல ரொம்ப குறைவாக செலவு செய்யக்கூடிய நாடு இந்தியா தான். 1.04% தான் மக்கள் நல்வாழ்வுத்துறை செலவு செய்யறாங்க. சராசரியா ஒரு நபருக்கு 1,500 ரூபாய் செலவு செய்யறாங்க. அந்த 1,500 ரூபாயில 3/2 மாநில அரசு செலவு, மீதி 1% தான் மத்திய அரசு செலவு செய்யறது. அவ்வளவு குறைவா நிதி ஒதுக்குறோம். எந்த விதமான மருத்துவ ஆராய்ச்சி இல்ல, மருத்துவ ஆராய்ச்சி நிதி ஒதுக்கல. தேசிய நலக்குழு 2017 சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, நாங்க வந்து இந்தியாவில மருத்துவ ஆராய்ச்சி நடக்கல, மருத்துவ ஆராய்ச்சி மேம்படுத்த சொல்லிட்டு அதுக்கடுத்து என்ன சொன்னாங்க, அது நேரடி அந்நிய முதலீடு அனுமதிக்க போறோம்னு சொன்னாங்க. மருத்துவ ஆராய்ச்சிக்கு நீ தானே பணம் ஒதுக்கணும், அதுக்கு நேரடி அந்நிய முதலீடு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னாக்க, ஒதுக்கப்பட்ட பணம் கூட எதுக்காக ஒதுக்கப்படுதுன்னு பாருங்க. இன்றைக்கு வந்து இந்தியாவுடைய தேவை தெரியுமா, இந்திய மருத்துவத்தை நவீனமயமாக்கணும், இந்திய மருத்துவத்தை மாடர்னைஸ் பண்ணணும். இந்தியாவில மருத்துவத்துறைக்கு ஜிடிபில வந்து 6% ஆச்சு அரசாங்கமே ஒதுக்கணும். ஏராளமான மருத்துவமனைகள், ஏராளமான தீவிர சிகிச்சை பிரிவுகள், அதே மாதிரி வெண்டிலேட்டர் கருவிகள், மருத்துவத்துறை பணியாளர்கள், மருத்துவ கல்லூரியில் செவிலியர் பள்ளிகள் எல்லாம் உருவாக்கணும். அதை விடுத்து விட்டு பாத்தீங்கன்னாக்க, இன்னைக்கு மருத்துவ ஆராய்ச்சி செய்யறதுல கட்டமைப்பு மேம்படுத்துறதுல ஆயுஷ்மான் பாரத் மூலமா மருத்துவ சேவை முழுமையா தனியார் மயமாக்குறாங்க. அதே போல மாவட்ட மருத்துவமனை தனியார் மயமாக்குறாங்க, சப் சென்டர்ஸ் எல்லாம் தனியார் மயமாக்குறாங்க, பிரைமரி ஹெல்த்ல தனியார் மயமாக்குறாங்க. அதே போல மருத்துவ ஆராய்ச்சிக்காக கொண்ட ஒதுக்கப்பட்ட பணத்துல பஞ்சகவியத்தை பத்தி ஆராய்ச்சி பண்ணு சொல்லி ஐசிஎம்ஆர்ட்ட நீ பணம் கொடுன்னு சொல்லுது. அதே மாதிரி இந்திய அறிவியல் தொழில்நுட்ப துறை வந்து என்ன சொல்லுதுனாக்க, மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்னாலஜி, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, அவங்க வந்து 20 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கி இருக்காங்க. எதுக்குனாக்க, பசுமாட்டு சாணி, அதே போல பசுமாட்டு யூரின், பால், தயிர், இதையெல்லாம் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய நெய், இதையெல்லாம் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய அந்த பஞ்சகவியம் நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கா, அந்த சத்து சத்தான பொருள் இருக்கா என்று ஆராய்வாருக்கும், அவருடைய மருத்துவ குணத்தை ஆராய்வாருக்கும் 100 கோடி ரூபாய் ஒட்டுமொத்தமா ஒதுக்குறாங்க. அதுல வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்டர் வந்து 20 கோடி ரூபாய் மேல ஒதுக்கிருக்கு. ஐசிஎம்ஆர் ஒதுக்கணும்னு சொல்றாங்க. அப்ப ஐசிஎம்ஆர் ஒதுக்குறேன் என்று அவங்களும் சொல்றாங்க. அதே பேர மிக முக்கியமா பாத்தீங்கன்னாக்க, வேத மந்திரங்கள் மூலமாக கோமா நிலையில் இருக்கக்கூடிய நோயாளிய குணப்படுத்தலாமா என்பதற்கு ஒரு ஆராய்ச்சி, அது மத்திய அரசு சொல்லுது. ஐசிஎம்ஆர் நிதி ஒதுக்குது. இந்த ஐசிஎம்ஆர் தடுப்பூசி கண்டுபிடிக்க நிதி ஒதுக்குது. மருத்துவ ஆராய்ச்சியில் மிக மோசமாக வேத மந்திரங்களை பத்தி ஆராய்ச்சி பண்றத ஒதுக்குறாங்க. அப்ப இப்படிப்பட்ட அவநிலையெல்லாம் இருக்கிறது. இதெல்லாம் நம்ம மாற்ற வேண்டும். நம்முடைய நாடு அதிகமா மக்கள் நல்வாழ்வுத்துறை நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது மூலமா தான் மருத்துவத்துறைய நம்ம வந்து நவீனமயமாக்க முடியும், மருத்துவத்துறை பணியாளருடைய ஊழியத்தை நம்ம காப்பாற்ற முடியும், அவருடைய கோரிக்கை நிறைவேற்ற முடியும். நம்ம இன்றைக்கு வந்து 1.04% நிதி ஒதுக்கீடு செய்து கொண்டு மருத்துவ பணியாளர்கள் வந்து நம்ம வேலைக்கு அமர்த்திருக்கிறோம். அவங்களுக்கு ஊதியம் போதுமானது இல்லைனாலும் கூட அதை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா 6% ஜிடிபி கொடுத்தா, 6% ஜிடிபிய அரசாங்கமே மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கினாக்க, இதை விட பல மடங்கு அதிகமாக மருத்துவ பணியாளர் பணியாளர். ஹலோ, ஹலோ, பத்து நிமிடத்துல இந்த இணைப்பு மறுபடியும் 40 நிமிஷம் கட் ஆயிடும். இணைப்பு இருக்க எல்லா தொழிலும் 10 நிமிஷம் கட். ஆமா, நான் இப்ப என்னன்னாக்க, நான் வந்து அதனால நான் நீங்க சொன்னது புரிஞ்சுக்கிட்டு செய்யறேன். மருத்துவத்துறை பணியாளருடைய அந்த உரிமையில பாதுகாக்கணும்னாக்க ஜிடிபில வந்து அதிகமான நிதி ஒதுக்கணும். ரொம்ப குறைவான நிதி தான் ஒதுக்கணும்னு இருக்கும். அதனால அந்த ஒதுக்கீடு போதாது. எனவே நீங்க வந்து மக்கள் தான் சொந்த பணத்துல இருந்து 70% ஒரு நபர் 100 ரூபாய் மருத்துவத்தை செலவு பண்ணாருனாக்க, அந்த 100 ரூபாயில 70 ரூபாய் சொந்த பணத்தை செலவு பண்றாரு. இது 30 ரூபாய் தான் மத்திய மாநில அரசுகள், அப்புறம் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீமு, இன்சூரன்ஸு, பல நல அமைப்புகள்லாம் செலவு பண்றாங்க. அது மூலமா கிடைக்குது.
அப்ப மிக மோசமான நிலைமை. ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில 6 கோடி பேர் வறுமை கோட்டுக்கு கீழே போறாங்க மருத்துவ செலவு செய்தே. அப்படிப்பட்ட மோசமான நிலைமை இருக்கு. அந்த கொரோனா வந்த வரை பாத்தீங்கன்னா ஏராளமான வேலையில்லா திட்டங்கள வாடுவாங்க, மருத்துவ செலவு அதிகம் இருக்கும். இந்த ஆயுஷ்மான் சாதன மக்களுக்கு பயன்படாது. ஆயுஷ்மான் பாரதினால பல பேர் அரசு பணியை இழப்பாங்க, எல்லாமே தற்காலிக ஊழியராக மாறுவாங்க, தனியார் மருத்துவமனைகள் பெருகும், இந்த மருத்துவத்துறை ஊழியர்களுக்கு எதிராக மாறும். எனவே வேலை வாய்ப்பே கிடைக்காத ஒரு சூழல் உருவாகிவிடும். இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிறோம். எனவே நாம் வந்து இந்த மருத்துவத்துறை பணியாளர்களுடைய உரிமையெல்லாம் காக்க வேண்டும் சொன்னால், நிச்சயமாக நம்ம வந்து 6% ஜிடிபிய நம்ம வந்து 6% ஒதுக்க வேண்டும். உடனடியாக செய்ய முடியாவிட்டால் கூட படிப்படியாக செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது. தேசிய நலக்குழு 2017 இந்த அரசு எதை சொல்லியிருக்குன்னாக்க, ஜிடிபியில 2.5 விழுக்காடாவது மக்கள் நல்வாழ்வுத்துறை ஒதுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அவ்வாறு சொல்லிவிட்டு அதற்கான சோர்ஸ் இன்கம் சோர்ஸ் சொல்றவங்க என்ன சொல்றாங்கன்னாக்க, நம்ம நாட்டில் ஸ்மோக் பண்ணக்கூடியவங்க, புகையிலை போடக்கூடியவங்க, புகைக்கக்கூடியவங்க, மது அருந்தக்கூடியவங்க, அதே மாதிரி ஜங்க் ஃபுட்னு சொல்லக்கூடிய அந்த உணவு, துரித உணவுகள், ஏன்னா பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடிய அவங்கள்ட்ட இருந்து கூடுதல் டாக்ஸ் வசூல் பண்ணணும். அந்த பொருட்களுக்கு டாக்ஸ் அதிகமாக போடணும். அது மூலமா வரக்கூடிய வருவாயை வந்து மக்கள் நல்வாழ்வுத்துறை பயன்படுத்த சொல்றாங்க. அப்ப என்னன்னாக்க, நம்ம பாக்கெட்ல எடுத்து நம்ம பாக்க நம்மளுக்கு செலவு செய்யணும் பாக்குறாங்க, நம்ம தலையிலே கை வைக்கணும் பாக்குறாங்க. கார்பரேட்ல வாங்க மாட்டாங்க, கார்பரேட் வரி அதிகப்படுத்த மாட்டாங்க, மற்ற சோர்ஸ்ல இருந்து மதிய நிதியை வந்து ஒதுக்க மாட்டாங்க. இப்ப வந்து பீடி குடிக்கிறவங்க, சிகரெட் குடிக்கிறவங்க எல்லாமே பணக்காரங்க குடிக்கிறாங்களா? சாதாரண ஏழை மக்கள் குடிக்கலையா? சாதாரண தொழிலாளி குடிக்கலையா? சாதாரண அமைப்பு சார தொழிலாளி குடிக்கலையா? கூலி தொழிலாளி குடிக்கலையா? அப்ப அவங்க மேல திரும்ப ஏன் டாக்ஸ் போடுற? மது குடிக்கிற சாதாரண மக்கள் குடிக்கிறாங்கல்ல, அவங்க மேல ஏன் டாக்ஸ் போடுற? இந்த ஜங்க் ஃபுட் யார் சாப்பிட்றா? சாதாரண குழந்தைகள் சாப்பிடுறதுல, அது மேல ஏன் டாக்ஸ் போடுற நீ? அப்ப இது என்னன்னா மறைமுகமான சூழ்ச்சி. நான் வந்து இந்த கெட்ட பழக்கங்களை மாத்துறதுக்காக டாக்ஸ் போறேன், அது விலையாருன்னா அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இது வந்து அபத்தமான வாதம். உலகத்துல எந்த நாட்டுல அந்த மாதிரி மாறு இதெல்லாம் கிடையாது. அதனால இது நினைக்கிறது, பாதிக்கப்பட்ட மக்களையே மீண்டும் அவங்க மேல வந்து சுமத்துறது, அவங்களே எக்ஸ்பிளாய்ட் பண்றது. அப்ப அதன் மூலமாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அதிக நிதி ஒதுக்கீடு செய்வதெல்லாம் மோசடித்தனம். எனவே அதெல்லாம் ஏற்க முடியாது. எனவே இன்னைக்கு இதுல உள்ளூர் அரசியல் இருக்கு, சர்வதேச அரசியல் இருக்கு, இன்னும் உள்ளூர் அரசியல் இந்திய அரசியல்ல மிக மோசமான விஷயம் என்னக்க, இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸை வைத்துக்கொண்டு அரசாங்கம் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான கருத்தை பரப்புறாங்க, முஸ்லீம்களுக்கு எதிரான கருத்தை பரப்புறாங்க. டெல்லி சம்பவத்தை மட்டுமே சுட்டி காமிக்கிறாங்க. இதை மட்டும் நான் சொல்லிட்டு முடிக்கலாம்னு நினைக்கிறேன். டெல்லி சம்பவத்தை நீங்க குறிப்பிட்ட மதத்துக்கு எதிராக பரப்புறீங்க, அவங்களாலதான் சொல்லி. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத் பேசுறாரு, ஒரு சிலர் செய்த தவறுக்கா ஒட்டுமொத்த அந்த சமூகத்தை வெறுக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் நீதிபதி வழங்குறாரா? அவர் என்ன சொல்றாரு? அவங்கதான் செஞ்சான்னு மரபு சுட்டி காமிக்கிறாரு. அப்ப என்னன்னாக்க, அது மூலமாக இந்த ஒரு சமூகம், இந்த முஸ்லீம் சமூகம் தான் காரணம் சொல்றாங்க. ஆனாலும் எல்லாத்தையும் வெறுத்துறாங்க, அவங்க ஒரு சிலர் தான் தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி காட்டி விடுற வேலை பண்றாரு. முஸ்லீம் தாயா செஞ்சா அப்படின்னு காட்டி கொடுக்குறாரு. நான் கேக்குறேன் மோகன் பகவத்தை, இந்தியால இந்த பிரச்சனை ஏற்பட யார் காரணம்? இந்தியால பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதியே சர்வதேச விமானங்களை நிறுத்திருந்தாக்க, இந்தியாவில வெளிநாட்டுல இருந்து வந்தது அனைவரையும் 28 நாள் கட்டாயமா குவாரண்டைன் வச்சிருந்தாக்க, இந்த பிரச்சனை வந்திருக்குமா? அந்த பாதிக்கப்பட்ட நாட்டில வந்த அந்த முஸ்லீம் தலைவர்களை வந்து, நாங்க வந்து உங்க விமானங்களை அனுமதிக்க முடியாது, கேன்சல் பண்றோம் சொல்லி திருப்பி அனுப்பிச்சிருந்த பிரச்சனை வந்திருக்குமா? பிலிப்பைன் வந்து நம்ம தைவான் பண்ண மாதிரி, வடகொரியா செஞ்ச மாதிரி, வியட்நாம் செஞ்ச மாதிரி, சிங்கப்பூர் செஞ்ச மாதிரி, பல நாடுகள் செஞ்ச மாதிரி விமான சேவை உடனடியாக நிறுத்தியிருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா இந்தியாவுக்கு? அதுக்கடுத்து என்ன, வந்தவங்கள கண்டிப்பா குவாரண்டைன் வியட்நாம் பண்ணுச்சு, தென்கொரியா பண்ணாங்க, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வடகொரியா பண்ணுச்சு. வடகொரியால பாத்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகளே பிடிச்சி உள்ளர வச்சுட்டான் குவாரண்டைன்ல 28 நாளைக்கு மேல. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை நீங்க உருவாக்கல, அதாவது 15 லட்சம் பேரை விட்டுட்டு உள்ளர விட்ட பிறகு அதுல வந்து அவங்களும் வந்தாங்க. அப்ப அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கடுத்து என்னக்கா, அந்த பிரச்சனை வந்ததுக்கு நீங்க வந்து சர்வதேச விமான சேவை நிறுத்தாத ஒரு காரணம், அதுக்கடுத்து கட்டாயமாக குவாரண்டைன் செய்யாத ஒரு காரணம், மத்திய அரசு செய்த மாபெரும் வரலாற்று தவறை மறைப்பதற்காக நீங்க முஸ்லீம் சமூகத்து மேல வெறுப்புணர்வை இந்த அரசு திட்டமிட்டு உருவாக்குறது, ஒரு மத அரசியல் உருவாக்குறது, வெறுப்பு அரசியல் உருவாக்குறது. இதுக்கு என்ன காரணம்? ட்ரம்ப் வர்றாரு. ட்ரம்ப் வருகின்ற பொழுது நம்ம நாட்டுல வந்து கொரோனா வைரஸே பரவாயில்லை என்ற ஒரு தோற்றத்தை உருவாக்கணும். அதனாலதான் பிப்ரவரி 15 அவங்க வந்து சர்வதேச விமானத்தை நிறுத்தவில்லை. இதுதான் புரிஞ்சுக்கணும். அப்ப அமெரிக்க அதிபருக்காக, அவருடைய வருகைக்காக அதை தடவட நடத்த வேண்டும் மறைச்சாங்க. அந்த காலகட்டத்திலே ஜனவரி 30ஆம் தேதி முதல் கேஸ் இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு, கேரளாவுக்கு வந்துருச்சு. அப்ப அப்படிப்பட்ட சொல்ல இந்தியாவில பரவ ஆரம்பிச்சிருச்சு. அதே போல இன்னொன்று என்ன சொல்லணும்னாக்க, நமஸ்தே ட்ரம்ப்னு நீங்க வந்து அகமதாபாத்ல மிகப்பெரிய நிகழ்ச்சி நடத்தினீங்க, அதுல 1000,000,000 மக்களை திரட்டினீங்க,
குஜராத் வந்து ரெண்டாவது இடத்துல இருக்கு கொரோனா பாதிப்புல, ஏராளமான மக்கள் சாகுறாங்க. அங்க யார் பாதிக்கப்படுறாங்க? அகமதாபாத்லதான் அதிகமா சாகுறாங்க, அகமதாபாத்லதான் அதிகமா பாதிப்புள்ள இருக்காங்க. நமஸ்தே பாரத், நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில கலந்துட்ட 1000 பேருக்கு கொரோனா வைரஸ் வந்திருக்கு. அப்ப அது சிங்கிள் சோர்ஸ் இல்லையா? அது முக்கியமான சோர்ஸ் இல்லையா? அது ஒரு கிளஸ்டர் இல்லையா? இதை பற்றி யாரு பேசுறது? மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய பட்டர் வெளிநாட்டு போயிட்டு வர சொன்னார், அவரு யார்ட்டையும் சொல்லவில்லை. இப்ப அவர் மூலமா மதுரையில பல பக்தர்கள் பரவிருக்கு. அவர் சொந்த அம்மாவே இறந்து போயிட்டாங்களே, உண்மையில அவருக்கு இறக்கப்படுற அவருடைய அம்மாவே இறந்து போயிட்டாங்க. ஆனா அந்த பட்டர் இந்தியாவுக்கு வந்த பொழுது விமான நிலையத்துல புடிச்சு அவரை 28 நாள் கட்டாய குவாரண்டைன் பண்ணி பரவிருக்குமா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அப்ப மத்திய அரசு தவறு செய்து விட்டு இன்றைக்கு இந்தியாவில முஸ்லிம்கள் மீது குற்றச்சாட்டு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது கண்டிக்கத்தக்கது. எனவே இதே நம் நம் இந்தியாவில இருக்கக்கூடிய இந்த மதவாத அரசியலையும் மதவெறி அரசியலையும் கொரோனா மூலம் உருவாக்குவதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சர்வதேச அரசியலையும் புரிந்து கொள்ள வேண்டும். சீனாவை தனிமைப்படுத்தக்கூடிய முயற்சியை இன்றைக்கு G20 கண்ட்ரிஸும் ஆஸ்திரேலியாவும் அமெரிக்காவும் செய்கிறது. உள்நாட்டில் ஏற்பட்டக்கூடிய நெருக்கடியை சமாளிக்க முடியாம மக்கள்கிட்ட அம்பலமாயி சீனா எதிர்ப்பை உருவாக்குகிறார்கள். சீனா வைரஸ், ஊகான் வைரஸ் சொல்லி சீனா பிரச்சாரம் செய்கிறது. சீனாவை எதிர்ப்பவர்கள் மட்டுமில்லாமல் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னைக்கு ட்ரம்ப் அவர்கள் உலக நல நிறுவனத்தையே இன்னைக்கு எதிர்க்கிறாரு. உலக நல நிறுவனம் தான் காரணம் சொல்றாரு. இதெல்லாம் அப்பட்டமான பொய், உண்மைக்கு மாறானது. எனவே அமெரிக்க அதிபர் கொரோனா வைரஸ் பரவ போன்னு சொல்லி அவங்க உளவுத்துறை சொன்னப்ப அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை மாதிரியுடைய சயின்டிஸ்ட் கொரோனா வைரஸ் ஆபத்து சொல்றாரு, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே போல பென்டகன் சொன்னது ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நாட்டு CDC நோய் தடுப்புக்கான அமைப்பு அவங்க சொன்னாங்க ஏற்றுக்கொள்ளவில்லை. கொரோனா என்பது ஒரு ஹோக்ஸ்னர், கொரோனா என்பது ஒரு பொருள் சொன்னாரு. அலட்சியமா இருந்து விட்டு நம்ம நாட்டுல பரவாது, நாம் வல்லமை பொருந்திய நாடு, நம்ம நாட்டுல பொருளாதார வசதி இருக்கு, எல்லா பலமும் இருக்கு, சமாளிக்கலாம் என்று சொல்லி அவர் இருந்து விட்டு இன்னைக்கு 100,000 மக்கள் இறக்குறாங்க. அந்த கோபத்தை மறைமாற்றுவதற்காக, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக சீனா மேலையும் அதே போலவே உலக நலன் ஒருத்தவரை குறை சொல்லி கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஒபாமா மேலையும் குறை சொல்லிட்டார். அமெரிக்கால கொரோனா பண்ணது பரவினதுக்கு ஒபாமா தான் காரணம்னு மோசமான குற்றச்சாட்டு வச்சாரு, அது ஒபாமா மறுத்து விட்டார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சர்வதேச அரசியல் இருப்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் சர்வதேச அளவிலையும் போராட வேண்டிய அவசியம் இருக்கு. உலக நாடுகள் 1000 செலவு செய்யக்கூடாது. உலக நாடுகள் மக்கள் நல்வாழ்வுக்கு அதிகமாக செலவு செய்ய வேண்டும். உலக நாடுகள் கல்விக்காக செலவு செய்ய வேண்டும். உலக நாடுகள் உலக நலனுடத்தை வலுப்படுத்த வேண்டும். உலக நலனுடத்திற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். சர்வதேச அளவுல நாடுகளுக்கு இடையே நோய் தடுப்புல பரஸ்பர ஒத்துழைப்பையும் நல்லிணக்கத்தையும் நட்புணர்வையும் ஏற்படுத்த வேண்டும் என்ற அரசியலை நாம் முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறது. அதை நாம் அனைவரும் செய்வோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அடுத்து ஜெயா டிவிக்கு போனோம்.